டிநியூஸ் 247 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். கடந்த 2015 ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் ஒன்று தற்பொழுது நிலவில் மோத உள்ளதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. உலக பணக்காரர்களின் முதன்மையானவராக தற்பொழுது எலன் மஸ்க் இருக்கின்றார். இவரே ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரியாகவும் ஓனராகவும் இருந்து வருகின்றார். அதாவது அதிக பங்குகளை கையில் வைத்திருக்கின்ற நபராக இவரே இருக்கின்றார். இவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது 2002 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது விண்ணிற்கு சாட்டிலைட் உள்ளிட்டவைகளை அனுப்புவதில் மும்முரமாக உள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்தான் விண்ணிற்கு சென்றுவிட்டு மீண்டும் எங்கிருந்து சென்றதோ அங்கேயே திரும்பும் ராக்கெட்டுகளை வடிவமைத்து உலக சாதனை புரிந்தது. பல்வேறு சோதனைகளை தாண்டி, பல்வேறு தியாகங்களை தாண்டி இந்த முயற்சியானது வெற்றியை தொட்டு உள்ளது. இதனால் 40% வரை செலவானது குறையும் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் 2015 ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ராக்கெட் ஒன்றை புவியில் இருந்து அனுப்பியது. அதன் திட்டத்தின் அடிப்படையில் அது புவிக்கு திரும்பி இருக்க வேண்டும். இருப்பினும் அதில் போதுமான எரிபொருள் இல்லாமல் போனதன் விளைவாக அந்த ராக்கெட் புவிக்கு திரும்பவே இல்லை. இந்த ராக்கெட்டின் மேற்பகுதி விண்வெளியிலேயே சுற்றி வந்து கொண்டு உள்ளது. இதன் எடை 4 டன் ஆகும். அதாவது இந்த ராக்கெட் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி அன்று நிலவின் மேற்பரப்பில் மோத உள்ளதாக நாசா தெரிவித்து உள்ளது. இதனை தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற பில் கிரே இது குறித்து பேசுகையில், ராக்கெட்டின் இந்த பகுதி தள்ளாட்டத்துடன் பயணித்து வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு பார்க்கையில் நிலவில் எந்த இடத்தில் மோதும், எப்பொழுது மோதும் என்பதை துல்லியமாக கணிக்கவே இயலவில்லை. இந்த நிகழ்வை புவியில் இருந்து நம்மால் பார்க்க இயலாது. பெரும்பாலான வானியலாளர்கள் இதனை பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை என்ற நிலையில் இது நிலவில் பள்ளத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த பிரச்சனையால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும், எனவே பெரிய அளவில் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அந்த விஞ்ஞானி தெரிவித்து உள்ளார். மேலும் இந்த ராக்கெட்டை நாளுக்கு நாள் கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு உள்ளார். இது தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு TNews 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, share.